அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்க Tech Reveal Tamil சேனல். என் பெயர் ஆதவன். So இன்னைக்கு வீடியோல Samsung ரிலீஸ் பண்ணிருக்க Galaxy M21 மொபைலோட unboxing and review தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அது ஆல் அப்படின்றதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் நம்ம மொபைல் ஃபோன் இருக்குது. அதை கையில் எடுக்கும்போது நமக்கு ஒன்றும் பெரிய வெயிட் வித்தியாசம் தெரியல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்குது. ஆனால் அந்த பேட்டரிக்கான வெயிட் சுத்தமாக இதில் கிடையாது, ரொம்ப லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இது 188 grams தான் வெயிட், இதோட வெயிட்டு. அதுக்கப்புறம் உள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Type-C சார்ஜிங் கேபிள் அண்ட் எப்பவும் போல் நமக்கு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ரீஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொடுக்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிகேஸும் கொடுக்கல. இதை தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இந்த ஒரு ஃபோனில் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. இதோட பில்டப் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஓவராலாக ஃபுல்லாகவே கார்னிங் கோர்ல Class 3 ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மொபைல் நீங்கள் கீழே போட்டாலும் உங்களுக்கு நல்லா தாங்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இந்த 15000 ரூபாய்க்கான மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் இதில் 2 கலர் இருக்குது, ஒன்று பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிட்நைட் ப்ளூ. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மிட்நைட் ப்ளூ. இந்த ஒரு மொபைலோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தலாம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் லாக்கர் கீ வித் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 2 SIM ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இந்த மொபைலோட பாட்டமுக்கு போனீங்க அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜேக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜிங் கேபிள்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் Dolby Atmos சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மொபைலோட டாப்புக்கு போனீங்க அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு 48 MP கேமரா, ரெண்டாவது 5 MP கேமரா, அடுத்து 8 MP கேமரா. அடுத்து இதுலேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நாச்சில் 20 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் கிடையாது, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மொபைலை வாட் அ மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே தான். 6.4 inch SMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கலர் வேரியன்ட் அண்ட் ஆம்பியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது. கலர் செப்ரேஷன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு விஷுவலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலருமே ஹைலைட் பண்ணி காமிக்குது. இது ஒரு சாம்பிள் வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மிகவும் குறைவான சார் ரேட்டிங் கூட ஒரு மொபைல், அதாவது ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன் ரேட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஹியூமனோட ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷனோட ஒரு ஆர்டர் படி 1.6 W/kg தான் இருக்கணும். இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 0.468 W/kg தான் இருக்கு. ரொம்ப சேஃபான மொபைல் கூட. இதெல்லாம் இந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இருக்கு. வித் ஒய்ஃபை காலிங்கோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் டெஸ்டிங் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்டோட கொஞ்சம் டெப்த் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க, நல்லா இருந்திருக்கும். நம்ம ஃபிங்கர் வைக்கிறதுக்கான ஒரு சென்சிபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு மொபைலில் Exynos 9611 ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Android 10 with UI 2.0 சப்போர்ட்டில் பில்ட் பண்ணிக்காங்க. அண்ட் RAM வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X RAM யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பவர் டபுள் டேட்டா ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது லோ பவர் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி தரும் அந்த ஒரு வேரியன்ட் தான் இது. அதில் தான் இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஒரு சிப்செட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேமரா அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு SMOLED டிஸ்பிளேயில் உங்களுக்கு கலர் வேரியன்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு Exynos 9611 ப்ராசஸரோட வேலை பார்த்தீங்கன்னா கேமிங்கோட லேக்ஸை கம்மி பண்ணுறது. ஆனால் இந்த ஒரு கேமில் ஃபுல் HD நீங்கள் வச்சு விளையாடும் போது லேக்ஸ் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா 2-3 டைம் விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆயிடுச்சு. rear facing camera triple camera first 48 megapixel main camera with f2.2 aperture, second 5 megapixel depth sensor camera with f2.2 aperture, third 8 megapixel ultra wide angle camera with f2.2 aperture, front facing camera 20 megapixel camera with f2.2 aperture. If you have a options, you can make AR emoji. Make this camera, video recording 4K. Slow motion 240 frames per second. Super slow motion 480 frames per second. Indoor camera with the sample images, you can see the picture quality. In my opinion, the pictures are quality. Overall, in the budget segment, indoor RAM variant and assembled display, Exynos 9611 processor, எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கனால கண்டிப்பா இது ஒரு பெரிய எடுத்து பிடிக்கும் நம்மலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்து எல்லாமே கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, and இந்த ஒரு வீடியோ உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.